காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். நம்ம யாழ்னை வைத்து புள்ளக்காரி இல்ல, அப்போ இந்த நேரத்துல அவங்களுக்கு போன் பண்ணா அவங்க என்ன ஏதோ ஒன்னு பயந்துட மாட்டாங்களா? அதான் சொன்னேன், அவங்களுக்கு கஷ்டமாயிடாதா? அதாங்க. அப்படியே பயந்தாலும் ஒன்னும் தப்பு இல்ல, எனக்கு இந்த சந்தேகம் தீரணும், அதான் முக்கியம். நீ அம்மா போனை தடவிட்டு இருக்க, போன போடு. போடுறேன் மாமா. போடுவா. விக்ரம், யாழ்னி செகண்ட் லைன்ல வந்துகிட்டே இருக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்னன்னு கேட்டு வரேன். என்னாச்சு? எடுத்துறாத, தயவு செஞ்சு யாழ்னி போனை அட்டெண்ட் பண்ணிராத. ஏன், என்னாச்சு விக்ரம்? நீ அங்க போயிட்டு கலாட்டா பண்ணிட்டு வந்திருக்க. நிச்சயமா அமுதா அத்தா அப்பாவை எழுப்பி நீதான் வந்துட்டு போனேன்னு ஆணித்தனமா சொல்லியிருப்பாங்க. அப்பாவுக்கு உடனே சந்தேகம் வந்திருக்கும், அதனால அப்பா யாழினி கிட்ட சொல்லி உனக்கு போன் பண்ண சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு அந்த காலை தயவு செஞ்சு அட்டெண்ட் பண்ணாத, சீக்கிரம் வா. ஆமா விக்ரம், நிச்சயம் நீங்க சொல்ற மாதிரிதான் நடந்திருக்கும். அது எப்படி விக்ரம், இருக்கிற இடத்துல உட்கார்ந்துகிட்டு இன்னொரு இடத்துல நடக்கிறத அப்படியே கச்சிதமா சொல்றீங்க? அதுக்காகத்தான் எனக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து டிபார்ட்மெண்ட்ல உட்கார வச்சிருக்காங்க. சரி, சொல்றது கேளு, சீக்கிரம் வா. ஓகே, அது வரைக்கும் என்கிட்ட பேசிட்டே இரு. ஓகே, வெச்சிராத. ஓகே ஓகே ஓகே, கட் பண்ணலாம். பக்கத்துல வந்துட்டோம் நாங்க. மா, என்னமாச்சு? அவ போன் எடுத்தாளா இல்லையா? தெரியல மாமா, போன் ரீச் ஆகல. அதாங்க, இனியா தூங்கிருப்பா, நான் சொன்னல இல்லையா? ஆமா, இப்பதான் புள்ளதாச்சி கிட்ட இருந்து போன் வந்தா பயந்துருவான்னு சொன்ன, இப்ப தூங்கிட்டு இருப்பான்னு சொல்ற. அண்ணே, தூங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தவ, அதுக்குள்ள தூங்கிருப்பாளா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு அவ பாதி வழியில தான் போயிட்டு இருப்பா, அதனாலதான் அவ போனே எடுக்கல. என்ன அமுதா, கூற கட்டத்தனமா பேசுற? நீ தூக்கத்துல இருந்து எழுந்து பேய் பேய்னு கத்திட்டு இப்ப அது இனியாதானே சொல்லிட்டு இருக்க? நடுராத்திரியில இங்க வரதுக்கு அவளுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? அதுவும் போட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள அது எப்படி வருவா சொல்லு, எப்படி வருவா? அவளை ஏண்டி திட்டுற? இனியா போன் எடுத்தா விஷயம் என்னன்னு தெரிய போகுது. போன் போட சொல்லு, போன் பண்ணுமா? அதா, போன் ரீச் ஆகலையே மாமா. மத்த சமயத்துல எல்லாம் ரீச் ஆகுமாமா, ஆனா இப்ப மட்டும் ரீச் ஆகாதா? எப்படி எல்லாம் நாடகம் ஆடுறாங்க பாரு. இத பாரு, நானும் அவ போன் எடுக்கிற வரைக்கும் விடுறதா இல்ல, தொடர்ந்து போன் பண்ணிக்கிட்டே இரு. என்னங்க மாமா? பண்ணு. வா வா வா, இறங்கிங்க மேடம். சரி சத்யா, நான் உனக்கு போன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகே, உள்ள போலாம். விக்ரம், யாழ்னி போன் பண்ணிட்டே இருக்கா விக்ரம், நான் தான் எடுக்கல, என்ன பண்றது? சொல்லல, அப்பாவுடைய வேலை தான் நிச்சயமா, அவர் தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பார். நீ வா, உள்ள போலாம் ஃபர்ஸ்ட். பாப்போம் சத்யா. ஓகே சார். கம் கம், லெட்ஸ் கெட். மாமா, ரிங் போடு மாமா. ஐயோ விக்ரம், மறுபடியும் போன் அடிக்குது, இப்ப நான் என்ன பண்ணது? அட்டெண்ட் பண்ணாத, அடுத்தது வீடியோ கால் வந்தாலும் வரும். எங்க அப்பா மூள அந்த மாதிரி. வா, மேல போய் படுத்துலாம். சரி ஓகே, வாங்க. வா வா வா. போன ஸ்பீக்கர்ல போடுமா? ஐயோ சரி. ஆ வா, டக்குற. ஓகே, ஏய் ஏய் ஏய், போடு. அம்மா, ஏய், ஓகே ல, மெதுவா. ஐயோ, யாழ்னி தான் பேசுறான்னு நினைச்சு இனியா எதையாவது உளறி வைக்க போறா. கடவுளே, நீ தான் காப்பாத்தணும். கடவுளே, இனியா வீட்டுக்கு போயிருக்கணும், இல்லனா போனே எடுக்க கூடாது. அவ ஆட்டோல இருக்கும்போது போன் எடுத்துட்டா மாமா கண்டுபிடிச்சிருவாரு. நீ தான் காப்பாத்தணும் கடவுளே. ஒரு கல்லுல மூணு மாங்கா, மொத்தமா மாட்டினீங்கடி. மூணு பேரும் சேர்ந்து என்ன என்ன பாடுபடுத்தினீங்க. உங்களுக்கு இன்னைக்கு கூண்டோட கைலாசம் தான். அக்கா, என்னக்கா இந்த நேரத்துல போய் கால் பண்ணிருக்க? சூப்பர். என்ன விஷயம்க்கா?
அண்ணா, அவ எங்க இருக்கான்னு கேட்க சொல்லு. அவ எங்க இருக்கான்னு கேளு. நீ எங்க இருக்க இனியா? என்னக்கா கேள்வி இது? தூங்கிட்டு இருக்கிறவள எழுப்பி என்னக்கா கேள்வி கேக்குற? வீட்டுலதான்க்கா இருக்கேன். ஏன்கா, ஏதாவது எமர்ஜென்சியாக்கா? பாப்பா எல்லாம் பத்திரமா இருக்குல்ல? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிக்கா, காலையில பேசிக்கலாமா? ரொம்ப டயர்டா இருக்குக்கா, எனக்கு தூக்கம் வருது. சரி சரி, இல்லன்னு நம்பாத. என்னங்க நீங்க பாத்தீங்களா, அவ வீட்டுலதான் இருக்கா? அவ இங்க பேயா வந்தா பிசாசா வந்தான்னு தேவையில்லாம இந்த அமுதா தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.